ஐயா வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஆசிரியாயிட்டேன். சரி, ரெண்டு மூணு கேள்வி எழுதி வச்சிருந்தேன் ஐயா. சரி, ஒரு டவுட் மட்டும். அந்த தியானத்தை விட ஞானத்துக்குறன் ஒரு புக் படிச்சேங்க. அதுல கடைசி அத்தியாயத்துலங்க இருந்தீங்க, அதாவது வந்து ஞானம் என்பது உயிர் போல, தியானம் என்பது உடல் போல அப்படின்னு எழுதியிருக்கீங்க. தேவைப்பட்டா நீங்க தியானம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அது எப்படிங்க, ஞானம் அடைஞ்சாச்சு ஆனா தியானம் எதுக்குங்க பண்ற? தியானம் பண்ணாலும் ஏதாவது ஒரு இன்ப நாட்டம் வேணும்னு தாங்க பண்ணுவோம். இது அதாவது கட்டாயம் இல்லை. இப்ப அதாவது வேற வேலை ஏதாவது வேலை இருக்குங்களா? ஏதாவது ஒரு வேலையை நீங்க செய்யணும் செய்யணும். அந்த வேலையை நீங்க தியானமா பண்ணிடுங்கிற மாதிரி சொல்றோம். பிறகு நம்ம இன்ப நாட்டம்ங்கிறது வந்து மனதுல ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல ஏதாவது தற்காலிகமா ஏற்படுது. ஏற்படுற அனுபவங்களும் நம்ம இன்ப நாட்டமா இருக்கணும்ங்கிறது இல்லை. நீங்க அதுக்காக நம்ம வந்து இன்ப நாட்டத்துக்கு இன்பமே இல்லாம இருக்கணும்ங்கிறதையும் நினைக்க வேண்டியதுல்லாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு இருந்தா ஒரு மகிழ்ச்சிதான், பிடிக்காதவங்களோட பேசிக்கிட்டு இருந்தா பிடிக்காது. அதெல்லாம் நம்ம வந்து சூழ்நிலையை செலக்ட் பண்றோம் இல்லையா? அப்படி வந்து நம்ம நல்ல விதமான இன்பங்களை செலக்ட் பண்ணலாம், அதனால தப்பு இல்லை. அது வந்து புறத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். இப்ப வந்து இப்ப சொல்லப்போனா இது வந்து கொஞ்சம் அகத்தோட சம்பந்தப்பட்டதுதான். பட் இருந்தாலும் நீங்க ஒரு போர் அடிச்சுட்டு இருக்கிற ஒரு டிவி பாக்குறீங்க இல்லையா? டிவி பாக்குறது வந்து நமக்கு அங்க என்ன அதனால எந்த லாபமும் இல்லை, சும்மா ஒரு ரெக்ரியேஷன் தான். அந்த மாதிரி ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி நீங்க தியானத்தையும் கூட ஒரு டைம் பாசிங்காக நீங்க அதை கூட வச்சுக்கலாம், தப்பு இல்ல, பண்ணிக்கலாம். பெருசா இன்ப நாட்டம் எதுவும் அந்த மாதிரி பெரிய அளவுல நம்ம இதில்லாதபடி இது பண்ணிடலாம். அப்படி ஒரு இது ஒரு இன்பத்தை இன்பம் கொடுக்கறதுதான். அந்த இன்பத்தை கூட நீங்க இந்த மாதிரி இன்பங்களா வச்சுக்கலாம், நல்ல விதமான இன்பங்களா வச்சுக்கலாமா? அப்புறம் இதுல அந்த ஞானிகள் எந்த அத்தியாயம் சரியா ஞாபகம் இல்லைங்களா? ஒரு ஞானி வந்து சொன்னதா போட்டிருந்தீங்க, அதாவது கடற்கரை ஓரம் ஒரு ஆசங்கரிக்கார ஒரு ஞானி அமர்ந்திருந்தாரு. அந்த பக்கம் தயிர் விற்கிறவங்க வந்தாங்க, அந்த ஆத்துக்கு வழிவிட சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஞானிகிட்ட கேக்குற மாதிரி அவர் வந்து அவன் தயிரை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆத்துக்கிட்ட சொல்றாரு, நான் வந்து எதுவும் சாப்பிடாத உண்மை அப்படின்னா வழிவிடுன்னு சொல்றாரு. அதுவும் ஆறு வழி விட்டுருங்கய்யா. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலீங்கய்யா. அது நானும் என்ன என்ன கான்டெக்ட்ல சொன்னேங்கிறத புரியல, பொதுவா எனக்கு நினைவில்ல. பட் இருந்தாலும் இப்ப இதுல என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கணந்தோறும் நான்ங்கிறது புதுசுதான். அது இப்ப முன்னகுட்டி செஞ்ச செயலுக்கும் இப்ப உள்ள செயலுக்கும் அது எப்பவுமே நம்ம புதுசாவே இருக்கணும்ங்கிறதுதான் அதுல உள்ள மீனிங். அதுதான் இப்போ அந்த தயிர் சாப்பிட்டவர் ஒருத்தர், வலியுடை சொன்னவர் இன்னொருத்தர். வலியுடை சொன்னவர் வந்து சாப்பிட்டது இல்லை, சாப்பிட்டவர் வந்து வெளியிட சொன்னதுல எல்லாம் கணந்தேரம் புது புது நபரா வந்துட்டு இருக்காருங்கிற உணர்வை நம்ம யோசிக்கணும். அதான் அதுல உள்ள நுட்பம் அதுதான். அவன் எப்பவும் புது நிகழ்காலத்தை இருக்கணும், கடந்த காலத்தை போட்டு தூக்கி சமக்க கூடாதுங்கிறான். கடந்த காலத்தை மறந்துடணுங்கிறது இல்லை, செயலுக்காக வச்சுக்கிடலாம். நம்முடைய அக உலகத்துக்கு நம்ம கடந்த காலம் வேண்டியதில்லை. நம்ம ஒரு இப்ப ஒரு ஒரு கோபத்துல ஒரு திட்டாலும் பேசிட்டாலும் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வருத்தப்படும் போது கூட அது கடந்த காலத்துல நினைச்சு பண்ற மாதிரி ஆயிடும். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால ஒரு பாடத்தை படிச்சுக்கலாம். அடுத்த வாரத்துல எப்படி நடந்து விடணுங்கிறது ஒரு பாடமா படிச்சுக்கலாம். மொழியே அது கில்ட்டி ஃபீலிங் அவசியம் இல்லை. கண்டிப்பா.